அம்மா நான் இந்த வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேம்மா. ஏன்? என் பையனுக்கு காய்ச்ச, அவங்க அப்பா வேற இல்ல, என் பையன் ஒத்தையில இருப்பான், அவனை கூட்டிட்டு வந்து இங்க படுத்துக்கிறேம்மா. அப்ப நீ முதல்ல உன் பையனை டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போ. சரிம்மா. ரூபா இருக்கா? இருக்குமா. சரி, அப்ப நாளைக்கு காலையில வந்தா போதும். இல்லம்மா, நான் வந்துருது, அம்மாவுக்கு தெரிஞ்சா சத்தம் போடுவாங்க. அம்மா கிட்ட நான் சொல்லிக்கிறேன், முதல்ல நீ கிளம்ப. கீழே வந்து கதவை தாப்ப போட்டுக்கங்கம்மா. சரி, நீ போ, நான் வரேன். சரிம்மா. போகணுமா? மணி நாளாச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல விடிஞ்சிரும், அப்புறம் ஆளெல்லாம் நடமாட ஆரம்பிச்சிருவாங்க. சரியா? சரி, அப்ப போங்க. என்ன பத்தி விடுற? கௌரி நினைச்சாத்தான். கௌரிக்கு ஒண்ணும் ஆகாதுடா. நீ டென்ஷன் ஆகாதடா, முதல்ல வீட்டுக்கு போவோம், பார்த்து அப்புறமா பார்த்துக்குவோம். என்னடா அது? வந்து சொல்லு. கார்ல காலெல்லாம் வலிக்குங்க. எனக்கும் தான்மா.
கௌரி 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 என்னப்பா ஏய் கௌரி செல்லம் சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம் சட்டப்படி பதிவு செஞ்சிட்டா உங்களை சும்மா விட்டுறானோ அந்த சட்டமே என் கைக்குள்ளடி இந்த ஊர்ல நாங்க வச்சதாண்டி சட்டம் குருமூர்த்தி அவனை பத்தி விசாரிச்சாடா தெரியும் சாமான வண்டியில் எடுத்து போட்டு கிளம்புங்கடா உள்ள இருக்கிறான்னு பாருங்க சங்கர் ஆமா அதுக்கு தங்கச்சி பின்னாடி சுத்தி வந்து அவன் மனச கெடுத்தது இல்லாம காதல் கீதல் சொல்லிக்கிட்டு ஆள் இல்லாத நேரம் பார்த்து வீட்டுக்கு வந்து போயிருக்காயா இனிமே உன் பையைய தங்கச்ச பார்க்கணும் பேசணும் நினைச்சு வந்தாம்னா இப்ப நீ வெறும் பச்சை தண்ணில குளிச்சிட்டு இருக்க பின்னாடி உன் பையனுக்காக என்ன தேய்ச்சு குளிக்க வேண்டியது வரும் ஜாக்கிரத சந்த பீமா தெரிஞ்சுக்க இப்ப உள்ள எங்க பசங்க சரியில்லடா அதான் எவன் உன அருவா தூக்கி பேசுறான் நான் என்ன பொழையாளுதான்டா உனக்கு உன் ஜாதி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் எனக்கு ஏன் ஜாதி முக்கியம் அப்போ ஓ பையன் ராத்திரியே வீட்டுக்கு வந்து எங்க வீட்டு பொண்ணோட படுத்துட்டு போவோம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா நான் அப்படி சொல்ல வேலை எப்படி வெட்டவங்க எதுகிட்ட சொல்லு அதை விட்டுட்டு நீ மிரட்ட வேலை வச்சுக்காத இனிமே என் பையன் உன் தங்கச்சிய பார்க்கவோ பேசவோ வர மாட்டான் அதே மாதிரி உங்க வீட்டு பொண்ணியை நீ அடக்கி வச்சுக்க உன் பேச்ச மீறி உன் மக வந்தா அவனை கொன்றுவண்டா அப்படி வந்தா நீ என்ன அவனை கொல்றது நானே அவனை வெட்டி போட்டுருவண்டா அத செய்ய முத நீ ஏய் பாத்துக்க வேண்டா வாடா என்னங்க என்னங்க இதெல்லாம் பூராத்தையும் அடிச்சு நொறுக்கி விட்டு போறாங்க Yeah.
நீ சும்மா இரு, உனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய், யாரா அந்த பீமா இங்க வந்து எங்களை மிரட்டிட்டு போறான்? அவன் தங்கச்சிக்கு உனக்கு என்னடா சம்பந்தம்? நேத்து ராத்திரி அவளை பார்க்க அவன் வீட்டுக்கு போனையாமே. அந்த பீமா சொல்றதெல்லாம் உண்மையாடா? சொல்ல. ஆமாப்பா. நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்புறோம்ப்பா. என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்க பாத்தியாடி? எல்லாம் நீ குடுக்கற சல்லம் தாடி, அதான் திமிர அடுத்து தெரியுதா? இல்லம்மா, நானும் கௌரியும் நம்ம குலதெய்வம் கருப்பசாமி கோயில வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எங்க கல்யாணத்தை சட்டப்படி பதிவு செஞ்சிட்டோம்மா. என்ன செஞ்சுட்டு வந்து நிக்காம பாரு. இங்க பாரு, அவங்களுக்கு நமக்கு ஒத்து வராது. எல்லாத்தையும் மறந்துட்டு ஒழுங்கா நான் சொல்றத கேளு. சிவகிரியில இருக்கிற என் தங்கச்சி பொண்ணு தாய் மகளை கல்யாணம் பண்ணிக்க, அதை விட்டுட்டு காதல் கல்யாணம்னு மறுபடியும் அந்த பயலோட தங்கச்சி பின்னாடி சுத்தின, அப்புறம் நட